கோடநாடு கொலை வழக்கில் புதிய கோணத்தில் விசாரணையை தொடங்கியுள்ளது சிபிசிஐடி. விசாரணையை விரைவுபடுத்துவதற்காக சிபிசிஐடியின் புதிய திட்டம் என்ன? நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ரகசிய ஆவணத்தின் பின்னணி என்ன? தொகுப்பில் பார்க்கலாம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பங்களாவில் கொலை, அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து 4 மரணங்கள். இப்படி 5 ஆண்டுகளாக விடை கிடைக்காமல் உள்ள கோடநாடு கொலை வழக்கு முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது. முக்கிய சாட்சியமான சாம்பிராணி மரம் வெட்டப்பட்டதன் பின்னணி என்ன? நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 316 பேரின் வாக்குமூலங்களின் பின்னணி என்ன? வாக்குமூலங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டிருப்பதன் பின்னணி என்ன? மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கோடநாடு பங்களாவில் கடந்த 2017 கொலை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க கத்துக்கிட்டு உங்க ப்ராடக்ட்ஸையும் உங்க சர்வீஸையும் உலகம் முழுக்க நீங்க விக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்பர்ட் ஆகுங்க. அரங்கேறியது. தமிழகத்தையே உலுக்கிய இந்த வழக்கு தொடர்பாக 11 குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டனர். ஆனால் முக்கிய குற்றவாளி கனகராஜ் சாலை விபத்தில் மரணமடைந்தார். இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் மற்றும் கோடநாடு பங்களாவில் பணியாற்றிய துணை மேலாளர் தினேஷ் என்பவருடன் சேர்த்து அடுத்தடுத்து 5 மரணங்கள் ஏற்பட்டது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணை உதகை நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. முக்கிய குற்றவாளியான சயான் முறையீட்டை தொடர்ந்து கடந்த ஓராண்டாக தனிப்படை அமைக்கப்பட்டு மறுவிசாரணை நடந்து வந்தது. கோடநாடு பங்களாவில் நடந்த கொலை, துணை மேலாளர் தினேஷின் மரணம் மற்றும் முக்கிய குற்றவாளி சயானின் மனைவி மகள் மரணம் ஆகிய 3 வழக்கையும் தனிப்படை அதிகாரிகள் விசாரித்து வந்தனர். இந்த வழக்கில் முக்கிய ஆதாரங்களாக பார்க்கக்கூடிய செல்போன் உரையாடல் ஆதாரங்களை பெறுவதில் தாமதம் ஏற்பட்டது. அத்துடன் முக்கிய குற்றவாளியான சயானின் மனைவி மகள் விபத்து தொடர்பாக கேரளாவிற்கு சென்று விசாரிப்பதிலும் போலீசாருக்கு சில நிர்வாக சிக்கல்கள் இருந்துள்ளது. இதற்கிடையில் வழக்கு விசாரணை தொடர்பாக சாட்சியங்களிடம் ஏன் விசாரணையை தொடங்கக்கூடாது என்று உதகை நீதிமன்ற நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டார். கடந்த ஓராண்டாக பெற்ற 312 பேரின் வாக்குமூலத்தையும் சீலிடப்பட்ட கவரில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர் தனிப்படை போலீசார். வழக்கு தொடர்பான ஆவணங்களையும் பெற்று விசாரணையை தொடங்கியது சிபிசிஐடி. எந்த ஒரு வழக்கும் புதிய விசாரணை அமைப்பிற்கு மாற்றப்பட்டால் புதிய வழக்கு பதிவு செய்து மீண்டும் விசாரணை செய்வதுதான் நடைமுறை. ஆனால் வழக்கு விசாரணையை துரிதப்படுத்துவதற்காகவும் முக்கியத்துவம் கருதியும் பல வழக்குகளுக்கு டிஜிபி அளவிலான உயரதிகாரிகள் உத்தரவிட்டால் அந்த நடைமுறை தேவையில்லை. ஏற்கனவே மேற்கு மண்டல ஐஜி சுதாகர் மேற்பார்வையில் மறு விசாரணையில் வழக்கு இருப்பதால் அதை அப்படியே தொடர சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்துள்ளனர். மேலும் தனிப்படை அதிகாரிகள் விசாரித்துள்ள சாட்சியங்களின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் விசாரணையை தொடரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதற்கட்டமாக சிபிசிஐடி ADSP முருகவேல் கோடநாடு வழக்கில் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை தொடங்கப்பட உள்ளது. மின்சார துண்டிப்பு, சிசிடிவி கேமரா துண்டிப்பு தொடர்பாக முக்கிய தகவல்களை பெற செல்போன் ஆதாரங்கள் தேவையாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஆனால் முக்கிய குற்றவாளி கனகராஜ் பயன்படுத்திய 6 மேற்பட்ட செல்போன் விவரங்களை மத்திய அரசின் ட்ராய் அமைப்பிடம் இருந்து பெற சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளனர். தனிப்படை அதிகாரிகளிடம் முக்கிய குற்றவாளி சயான் கொடுத்த வாக்குமூலங்களும் குற்றவாளிகளிடம் பேரம் பேசப்பட்டதாக சொல்லப்பட்ட விவகாரத்திலும் சில முக்கிய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக தெரிகிறது. இவை அனைத்தும் ஏற்கனவே பெறப்பட்ட வாக்குமூலத்தில் உள்ளதால் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் கசியாமல் இருக்க சீலிடப்பட்ட கவரில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் பங்களாவில் கொலை செய்யப்பட்டு காவலாளி கட்டப்பட்டிருந்த சாம்பிராணி மரம் கடந்த 2 முன்பே வெட்டப்பட்டிருந்தது விசாரணையில் தெரிய வந்தது. வழக்கின் முக்கிய ஆதாரமாக பார்க்கக்கூடிய கொலை அரங்கேறிய இடத்தில் இருந்த தடயங்கள் எப்படி அழிக்கப்பட்டது, மரம் வெட்டப்பட்டதன் பின்னணி என்ன என்பது தொடர்பாகவும் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். அடுத்து வரும் நாட்களில் விசாரணை விரிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.